ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பிதா மகபத்ரிஜி அவர்களுக்கும் சேத் மாஸ்டருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிந்து கொள்வோம். மாஸ்டர்ஸ், அழகா சேத் விஞ்ஞானத்தை நாம நல்லா பார்த்துட்டு வரோம். மிகப்பெரிய விஞ்ஞானம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஞானத்தையும் அவர் சொல்றது என்ன தெரியுமா? நான் வெறும் 2% நான் கொடுக்கிற ஞானத்தை, இன்னும் எனக்கு தெரியாத ஞானம் 98% இருக்கு அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஞானம், மிகப்பெரிய ஞானம் இது வந்துட்டு, ஆனா அவர் சொல்றதே என்ன சொல்றாரு, 2% தான் கொடுக்குறாரு அப்படின்றாரு. அதிலேயும் நாம வந்துட்டு இங்க ஷார்ட்டா ரொம்ப கொஞ்சமா தான் இங்க பாக்குறோம். மிகப்பெரிய ஞானம் அது வந்துட்டு, இதை தெரிஞ்சுகிட்ட, இப்ப கொஞ்சமா தெரிஞ்சுகிட்ட நாமளே என்ன பண்ணணும், அதை நமக்குள்ள பிராக்டிஸ் பண்றதன் மூலமா தான் இன்னும் இருக்கிற ஞானத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம நம்மளுடைய தலைப்புக்கு போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சயின்ஸ், அறிவியல். அதை பத்தியும் நேச்சர், இயற்கையை பத்தியும் நாம இன்னைக்கு கொஞ்சம் சேத் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். சயின்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், எல்லாத்தையும் ஆராய்ந்து உருவாக்குவது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சேத் மாஸ்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க அக உலகத்துல நீங்க எதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த பௌதீக உலகத்துல கூட உருவாகி இருக்கு. அதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா இத வந்துட்டு உங்களுடைய விஞ்ஞானிகள் உணர மறுக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க நாம கிரியேட் பண்ணதாவே அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு உங்க அக உலகம் எதையெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோ அதுதான் இந்த பௌதீக உலகத்துல வந்திருக்கு. ஒரு வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஒரு ஃபேன் ஆகட்டும், ஒரு கிரைண்டரோ மிக்சியோ, எல்லாமே அதுக்குள்ள இருக்கிற இயந்திரங்கள் இயக்கத்தை மட்டுமே உங்க விஞ்ஞானிகள் பாக்குறாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதுல நடக்கிறது, இது எல்லாமே இந்த லிக்விட் எடுத்து அந்த லிக்விட் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க பார்த்தா கூட அது எல்லாமே வந்துட்டு இங்க நீங்க பாக்குற விஷயங்கள் தான். ஒரு எலக்ட்ரான் ஆகட்டும், புரோட்டான் ஆகட்டும், ஒரு நியூட்ரான் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே உங்களுடைய விஞ்ஞானிகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அணுக்களா மட்டுமே தான் பாக்குறாங்க. ஆனா உண்மையான ஆன்மீக அறிவியலாளர்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னா அது கூட ஒரு ஆத்ம பதார்த்தம், அது ஒரு சைத்தன்ய வளர்ச்சி இருக்கு, அது கூட பரிணாமம் இருக்கு, அது கூட மல்டி டைமென்ஷனல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சேத் மாஸ்டர். அப்படின்னா நீங்க அந்த ஞானத்தை பார்க்கணும். நீங்க பாக்குற இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு இருக்கிற ஆத்ம பதார்த்தம், அதை நாம கவனிக்கணும், அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறார் வந்துட்டு. இதுக்கும் எல்லாத்துக்குமே சைத்தன்ய சக்தி இருக்கு. இத வந்துட்டு எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பிசிக்ஸ், இந்த உடல் மனம் அதுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, இதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கடவுள் அப்படிங்கிறவர் வந்துட்டு அணுவுலயும் இருக்காரு, நீங்க பாக்குற எல்லா பொருள்களையும் இருக்காரு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த கடவுளை நீங்க ஏன் உணர மறுக்கிறீங்க? எல்லா இடத்துலயுமே இருக்கு. இத நீங்க உணரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள பயணம் செய்து இந்த மென்டல் பிசிக்ஸை நீங்க படிக்கணும். நீங்க படிக்க வேண்டியது இந்த பிசிக்ஸ், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதைத்தான் நீங்க இந்த டெக்னாலஜியை நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறார் வந்துட்டு. இதை இன்னும் நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள நீங்க ஆழமா இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் போதுதான் உங்களுக்கு புரியும் நீங்க யாரு, இந்த பூமி என்ன, இங்க இருக்கிற விலங்குகள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு அது கூட தன்னுடைய வளர்ச்சியில சைத்தன்ய பரிணாமம் அடைஞ்சிட்டு இருக்கு, அது கூட முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஞானம் எப்ப தெரியும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யணும். ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஏற்படும் மாற்றம், ஒரு உயிர்ல ஏற்படுறாக சைத்தன்யம் பரிணாமம் அப்படிங்கிறது இந்த பூமியையே மாத்தும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்துட்டு யுகங்கள் மாறுது அப்படின்றோம். பூமி கூட வந்துட்டு மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். எத்தனையோ யுகங்கள் மாறிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படின்னா அந்த யுகங்கள் நேரத்துல என்ன நடக்குதுன்னா பூமி கூட வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. அதுதான் அங்க முன்னேற்றம், அதுதான் அதனுடைய பரிணாமம்.
பரிணாமம். அப்படி இருக்கும்போது அந்த பரிணாமம் எங்கிருந்து நடக்கும்னா, உங்களுக்குள்ள உங்க அக சைதன்யத்துல எந்த பரிமாணம் நடக்குதோ அது அங்கேயும் நடக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற யதார்த்தம், அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய நீங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் உண்மையான விஞ்ஞானம் அப்படிங்கிறது வளரும். உங்களுக்கு தெரியும், ஆரம்பம் முன்ன வந்துட்டு நம்ம லெட்டர் போடுவோம், உறவினர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு லெட்டர் போடுவோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, ஃபோன் அப்படி இல்லை, நம்ம பேசினா நல்லா இருக்கும்லன்னு தோணும் போது நமக்கு ஃபோன் வந்தது. இல்லை இன்னும் நம்ம வந்துட்டு எங்க போனாலும் பேசணும், வீட்டுல இருந்து இல்ல வெளியே போனா கூட நம்ம பேசணும் அப்படின்னு தோணும் போது செல்போன் வந்தது நமக்கு வந்துட்டு. அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும், எல்லாத்தையுமே இங்க இருந்தே நாம பார்க்கணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன வந்தது, வீடியோ கால் வந்தது. இப்படி டெக்னாலஜியா நீங்க பாக்குற இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எங்க இருந்து வந்தது, இங்க நீங்க உருவாக்கினதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வந்துட்டு அக உலகத்துல பயணம் செய்யும் போது இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்க எண்ணங்கள் மூலமா மத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதன் மூலமா நீங்க வந்துட்டு உங்களுடைய மெசேஜ் நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இங்க இருந்தபடியே நீங்க என்ன பார்க்கலாம், அங்க நடக்கிற விஷயங்களை நாம பார்க்கலாம். நம்ம பாரதியார் கனவு கண்டார், காசியில் பேசுவது நம்மளுக்கு கன்னியாகுமரியில கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கனவு நிறைவேறிச்சு இல்லையா, எங்க இருந்தோ பேசுற விஷயங்கள் ரேடியோ மூலமா நாம கேட்க ஆரம்பிச்சோம். இப்படி நாம நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்துட்டு பின்னாடி இப்படி நமக்கு டெக்னாலஜியா மாறுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கும் பதார்த்தங்கள், உருவாக்கும் பொருட்கள் தான் டெக்னாலஜியா நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பௌதீகமா வருது. முதல்ல உருவாக்கம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை நீங்க செய்யணும், வெளி உலக ஆராய்ச்சிகள் கிடையாது. இன்னைக்கு இங்க இருந்தே நாம வந்துட்டு சந்திரனை பாக்குறாங்க, சூரியனுக்கு ஆராய்ச்சிக்கு அனுப்புறாங்க, அதுக்காக எவ்வளவோ செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு அந்த காலத்துல யோகிகள் ஞானிகள்லாம் இருந்த இடத்துல இருந்து கிரகங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு, இதை சுத்திட்டு இந்த 9 கோள்கள் இருக்கு, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அவங்களுக்கு வந்துட்டு, எந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எந்த அறிவியல் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கும் அக பயணம், அதன் மூலமா தானே மாஸ்டர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க எல்லாத்தையும். அப்ப எதுவும் இல்லையே வந்துட்டு அதன் மூலமா அவங்க வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் போகணும். இன்னைக்கு நாம இந்த 5 புலன்கள், நாம சொல்ற இந்த 5 புலன்களும் உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யும் போது இன்னொரு 5 புலன்கள், அக உலகத்துல இருக்கிற உங்களுடைய 5 புலன்களும் வேலை செய்யும். அதன் மூலமா நீங்க வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் சேகரிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் அனுப்பும் போது என்ன இருக்கும்னா, அந்த கிரகத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மண்ணு கல்லு இததான் பாக்குது. ஆனா ஒரு ஞானி தன்னுடைய ஞானத்தின் மூலமா, அதாவது உள்முக பயணத்தின் மூலமா, அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவரால் சேகரிக்க முடியும். அங்க என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, சாதாரணமா போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற கல்லு மண்ணு தெரியுது. ஆனா ஒரு ஞானியா போகும்போது சில ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்துட்டு ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாயில்கள் இருக்கும். இந்த வாயில்கள் எப்போ நாம போக முடியும் அப்படின்னா, நம்மளுடைய உள்முக பயணத்தின் மூலமா, நம்ம அக பயணத்தின் மூலமா மட்டுமே நம்மளால அங்க பிரவேசிக்க முடியும். அப்படி போகும்போது அந்த உலகத்துல இருக்கிற என்னென்ன நீர் இருக்கா, மனிதர்கள் இருக்காங்களா, அவங்க எப்படி வாழறாங்க, அவங்க எல்லாம் எந்த ஞானத்தோட இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களா. நிறைய மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு தியானத்துல கூட சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் டிஃப்ரெண்டான மனிதர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களுக்குள்ள போகும் பயணம், அங்கிருந்து அவங்க பாக்குற விஷயங்கள், இருந்த இடத்துல இருந்து பாக்குறாங்க, அங்க போயிட்டு பாக்குறாங்க, இது எல்லாமே உங்களுடைய தியானத்தின் மூலமா மட்டுமே நடக்கும். இந்த ஞானத்தை தெரும்போதுதான் நீங்க வந்துட்டு இன்னும் அதிகமான வளர்ச்சியை அடைய முடியும். நீங்க கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்றீங்க, ஆனா இருந்த இடத்துல இருந்தே எந்த செலவும் இல்லாம உங்களால இந்த பயணத்தை செய்யும் போது மிகப்பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்க பாக்குற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த கலரை எடுத்து அந்த கலருக்குள்ள சேர்க்கறது, இல்ல இந்த கெமிக்கல் எடுத்து அந்த கெமிக்கல் கூட சேர்க்கறது, இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ஒரு சிம்பிள்
அதை மட்டும்தான் இந்த விஞ்ஞானிகள் பாக்குறாங்க வந்துட்டு. அதன் மூலமா மட்டுமே அதை ஆராய்ச்சி பண்றாங்க, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க, கிரகங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இதை விட நீங்க இன்னும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஞானத்தை உங்களுக்குள்ள நீங்க போகும்போது பெற முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, குரோமோசோம்கள் இருக்கு, அது வந்துட்டு இரண்டு இழைகள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய எல்லா முன்னோர்கள் இல்ல நம்மளுடைய முற்பிறவிகள் எல்லா ஞானமும், இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஞானமுமே அதுல பதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர். அதன் மூலமா நீங்க வந்துட்டு எல்லா விஷயங்களையும் உங்களால கவர் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்துட்டு எங்க தேடுறீங்க அப்படின்னா வெளியே தேடுறீங்க. உங்க சயின்ஸ் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். நான் இதை பார்த்தேன் அப்படின்னா, தியானத்துல நான் இதை பார்த்தேன் அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேசிக்கா வந்துட்டு பாக்குறவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும், நான் பார்த்தனா இல்ல என்னுடைய கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப நாட்கள்ல தியானம் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது நமக்கே ஒரு சந்தேகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நாம வளர்ந்த விதம் அப்படி இருக்கு. நாம கத்துக்கிட்ட இந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுது, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் கேக்குது. இது நான் பார்த்ததுக்கு யார் ப்ரூஃப், யாருமே இல்லையே, நான் தானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே தயக்கமா இருக்கு. அதை சொல்றதுக்கு கூட நமக்கு யோசனையா இருக்கும். அதையும் மீறி நாம சொன்னா நம்ம யாருக்கிட்ட சொல்றோமோ அவங்க வந்துட்டு நம்மள மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, இது என்னது இது, இவங்க என்னவோ கடவுளை பார்த்தேன்றாங்க, இவங்க என்னவோ ஒரு உலகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிஜமா. அந்த காலத்துல யோகிகள் பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு வருஷங்கள் இத வந்துட்டு அவங்க தவமா தவம் இருந்து அடைஞ்ச ஒரு சக்தியை இவங்க இவ்வளவு ஈஸியா எப்படி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு அது கிண்டலா தெரியும். அப்ப நாமளே நம்ம மேல அந்த நம்பிக்கையை இழந்துருவோம். நமக்குள்ள வர அந்த மெசேஜஸ் கூட நாம கவனிக்க தவறி விடுவோம். இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கும் போது, ஐயோ இதெல்லாம் தேவையில்லை போல இருக்கு, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறோம். அப்ப நீங்க எவ்வளவு தேடினாலும் வந்துட்டு வெளி உலகத்துல மட்டும்தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, உங்க அக உலகத்துல கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் நமக்கு வந்துட்டு வெண்ணெய சாப்பிட்டுட்டு நமக்கு இந்த உலகத்தையே காட்டுறாரு, வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு காட்டுறாரு. ஏன் அப்படின்னா அங்கதான் நமக்கு இன்னர் வேர்ல்டுல தான் எல்லாமே இருக்கு. நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, அண்டத்துல இருக்கிறது எல்லாமே இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த பிண்டம் அப்படின்னா இந்த உடல் தான், இந்த மாமிச பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாமிச பிண்டத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. நீங்க எங்க ஆராய்ச்சி செய்யணும், முதல்ல உனக்குள்ள ஆராய்ச்சி செய், உனக்குள்ள போய் பார். அந்த ஆராய்ச்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய உண்மையான அறிவியல் அப்படிங்கிறது எது அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யறது, உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் நிறுத்திட்டு, உங்க பேச்சு எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்து அங்க இருக்கிற அந்த சைலண்ட், அந்த சைலண்ட ஃபீல் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகசக்தி, அங்கிருந்து வரும் அகக்குரல், இதை கேளுங்க. இதை கேட்கும் போது அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு சொல்லித்தரும் உண்மையான பதில்களை வந்துட்டு. நீங்க பாக்குற இங்க வெளியில பாக்குற எல்லா கலர்ஸை விடையும் ரொம்ப ஆழமான கலர்ஸ் நமக்குள்ள தியானத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதை நாம என்ன பண்றோம், கேர்லெஸ்ஸா விட்டுடுறோம் வந்துட்டு. அதுக்காக தான் பத்ரி சார் நமக்கு சொன்னாங்க, உங்களுக்கு வர்ற அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு சத்தியமா சொல்ற மாஸ்டர்ஸ் புரியாது, ஆரம்ப நாட்கள்ல நமக்கு என்ன வருதுன்ட்டு நமக்கே தெரியாது. ஏன்னா நாம அப்பதான் தியானத்துக்கு வந்திருப்போம். என்ன எதுக்கு எது இப்படி வருது, யார் உண்மையிலேயே சொல்றாங்க, எனக்கு தெரியாத விஷயம்தான் வருது. ஆனாலும் நமக்கு வந்துட்டு அங்க நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணணும். எந்த போனும் இல்லாம டெலிபதி அப்படிங்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு, அது புரிஞ்சிக்கணும் நாம வந்துட்டு. எந்த வயரும் வேண்டாம், எந்த போனும் வேண்டாம். ஆனா உங்களை பத்தி மத்தவங்களுக்கு மெசேஜ் கொடுக்க முடியும், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத உங்களால ரிசீவ் பண்ண முடியும். இதை எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து பார்க்கணும். அக சக்தியின் மூலமா உங்க அக உலகத்துல நுழைஞ்சி ஒரு பொருளோட பரிணாமம் எப்படி இருக்கு, அதனுடைய ஆற்றல் எந்த விதத்துல இருக்கு,
அந்த பொருள் எப்படி எல்லாம் இயங்குது, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க ஆராய்ச்சி செய்யணும். அப்படி ஆராய்ச்சி செய்பவர்களே சரியான ஆராய்ச்சியாளர் அப்படின்றாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஆராய்ச்சி எது, உங்களுக்குள்ள இருந்து செய்யணும். ஆக உலகத்தை ஆராய்வதே சாகசமான யதார்த்தமான ஆராய்ச்சி அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ்.